கோவை மை வி த்ரீ ஆட்ஸ் மற்றும் வி த்ரீ ஆன்லைன் டிவி உரிமையாளர் என கூறப்படும் விஜயராகவனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இயற்கை மருத்துவம் படித்ததாக போலீஸ் சான்றிதழ் தயாரித்த வழக்கில் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? கோவை மை வை த்ரீ ஆட்ஸ் மற்றும் வி த்ரீ ஆன்லைன் டிவி உரிமையாளர் என்று கூறப்படக்கூடிய விஜயராகவனை கைது செய்ய விடாமல் அவருடைய ஆதரவாளர்கள் முற்றுகையிட்ட காட்சிகள்தான் இவை. மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்திற்கும் விஜயராகவனுக்கும் என்ன தொடர்பு? கோவையை தலைமையிடமாக கொண்டு மை வி த்ரீ ஆட்ஸ் என்ற நிறுவனத்தை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார். யூடியூப் தளத்தில் இந்த நிறுவனம் சார்பில் சேனல் ஒன்றும் இயங்கி வருகிறது. இதில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமாகவும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமாகவும் அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் விளம்பரம் செய்யப்பட்டது. அதில் 360 ரூபாய் முதல் 121,000 ரூபாய் வரை உள்ள பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர்ந்துள்ளனர். தினசரி யூடியூபில் விளம்பரம் பார்ப்பதன் மூலமாக 5 ரூபாய் முதல் 1,800 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்றும் அந்த நிறுவனம் விளம்பரப்படுத்தியது. செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் என்றும் புதிய உறுப்பினர்களை சேர்த்தால் தனியாக கமிஷன் வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் கூறியதாக தெரிகிறது. இதை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான ரூபாயை அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இதில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். இந்த நிறுவனத்தின் மீதான புகார்களைத் தொடர்ந்து நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சக்தி ஆனந்தனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் சக்தி ஆனந்தனுடன் தொடர்பில் இருந்த மதுரையைச் சேர்ந்த விஜயராகவன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விஜயராகவன் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. கோவையில் வி த்ரீ ஆன்லைன் டிவியை நடத்தி வந்துள்ளார் விஜயராகவன். இவருடைய டிவி நிறுவனத்தில்தான் சக்தி ஆனந்தன் மேலாளராக பணிபுரிந்து இருக்கிறார். இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி மூலமாக பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூலித்து மோசடி செய்துவிட்டதாக விஜயராகவன் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து தன்னுடைய நிறுவனத்தை மூடிய விஜய் ஆனந்தன் தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்து வந்த சக்தி ஆனந்தனை தலைமையாக கொண்டு மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை தொடங்கியிருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். விஜயராகவனின் பினாமியாக சக்தி ஆனந்தன் செயல்படுவதாகவும் சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்ட போது புதிதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதில் சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவாகவும் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் நல்ல நிறுவனம் என்றும் விஜயராகவன் பேசியிருக்கிறார். இதனிடையே மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்து வழங்கியதாகவும் போலி டாக்டரேட் பட்டம் வைத்திருப்பதாகவும் விஜயராகவன் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் சில நிதி மோசடி வழக்குகளும் விஜயராகவன் மீது உள்ளன. இதுகுறித்து விசாரிக்க கோவை போலீசார் மதுரை சென்று விஜயராகவனை கைது செய்ய முயன்றனர். மதுரை தலக்கணக்குளம் பகுதியில் வசித்து வந்த விஜயராகவனை அவருடைய வீட்டில் வைத்து வெள்ளிக்கிழமை இரவு கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவன மோசடி தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அவரை கோவை அழைத்துள்ளனர். அப்போது அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறியதை அடுத்து மாட்டுத்தாவணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவரை சோதனை மேற்கொண்டு உடல்நிலை பாதிப்பு இல்லை என்று தெரிவித்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கோவைக்கு அழைத்து சென்றனர். விஜயராகவன் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து அவருடைய ஆதரவாளர்கள் மருத்துவமனையில் கூடியதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஆனால் கூட்டத்தை சமாளித்து போலீசார் அவரை அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மீது வந்த புகார் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அந்த நிறுவனத்திற்கு மருந்து மற்றும் மூலிகை பொருட்களை விஜயராகவன் அனுப்பி வருவதும் தெரிய வந்தது. தொடர்பாக விஜயராகவனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இயற்கை மருத்துவத்தில் முனைவர் பட்டம் முடித்திருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அது போலியான பட்டம் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மோசடி உட்பட 4 பிரிவுகளில் கோவை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயராகவனை கைது செய்தனர்.